அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பிளவ வருடம் புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 12/10/2021 சப்தமி திதி 9:48 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி மூலம் நட்சத்திரம் காலை 11:26 வரை. அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள் அமிர்த யோகம் காலை 11:26 வரை. அதன் பிறகு சித்த யோகம் நல்ல நேரம் காலை 8:00 to 9:00 வரை, நண்பகல் 12:00 to 1:00 வரை மற்றும் இரவு 7:00 to 8:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை துலா லக்னம். விருச்சிகத்தில் சுக்கிரனும் கேத்துவும், தனுசில் சந்திரன், மகரத்தில் குரு பகவானும் சனி பகவானும், ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சூரியன் புதன் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? வெற்றிலை பயிரிட, அறுவடை செய்ய, அறுவை சிகிச்சை செய்து கொள்ள, பட்டா சிட்டா வாங்க, வங்கி கடனுக்கு அதிகாரிகளை சந்திக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களே, மனசுக்குள்ளார நீங்க எதையாவது நினைச்சிட்டீங்கன்னா அதை யார் தடுத்தாலும் செய்து முடிக்காம இருக்க மாட்டீங்க. ஊரே கூடி நின்று ஒரு குடையின் கீழ் நின்று தடுத்தாலும் உள்ளுக்குள்ளார உங்க மனசுக்குள்ளார ஓடிட்டுற விஷயத்த எப்போதும் நடைமுறைப்படுத்துவீங்களே தவிர மற்றவர்களுக்காக உங்களை ஒருபோதும் நீங்க மாற்றிக்க மாட்டீங்க. கொள்கை கோட்பாடுகளில் உறுதியான நிலை கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதனால கம்பீரமாக பேசி சில முக்கியமான வேலைகளை முடிப்பீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. சூரியன் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு முயற்சிக்கலாம். அரசியல்வாதிகளை சந்திக்கிறது, அரசு அதிகாரிகளை சந்திக்கிறது, வேற ஏதாவது உதவிகள் கேட்கறது, அதற்கெல்லாம் இன்னைக்கு நாள் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. சகோதரங்களுடன் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. புதன் 6ஆம் இடத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்களுடன் உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து மோதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய நண்பர்கள் உறவினர்களை நம்பி பழைய நண்பர்களிடம் நீங்க மோதி கொண்டிருக்க வேண்டாம். அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தந்தையாருக்கு இருந்து வந்த சின்ன சின்ன உடல்நல குறைவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அப்பாவுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் தரக்கூடிய வகையில உங்க ராசிநாதன் செவ்வாய் பலமா உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வைராக்கியமாக நின்று சில வேலைகள் இன்னைக்கு முடிச்சு காட்டுவீங்க. சொத்து பத்து வாங்கறது, அது சம்பந்தமா பேசுறது, அதெல்லாம் கூட இன்றைக்கு சாதகமாக முடியுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் நல்ல செய்திகள் எல்லாம் உண்டுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் நல்ல செய்திகள் எல்லாம் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுக்க அருமையாக இருக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்ல. 2-3 நாளா தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்னைக்கு விற்று தீர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் அதுல இருந்து இன்னைக்கு நீங்க விடுபடுவீங்க. உயர் அதிகாரிகளும் உங்களை பாராட்டி பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரங்களே,
கற்பனை வளம் உங்ககிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் செய்தாலும் அதுல ஒரு வித்தியாசத்தை காட்டுவதற்கு நீங்க முயற்சி செய்வீங்க. அது மட்டும் இல்லாம பிரயாண பிரியர்களாகவும் நீங்க இருப்பீங்க. இயற்கையை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க. பார்க் பீச்சு ஃபாரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்துருவீங்க, உங்களையும் நீங்க மறந்துருவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் சுமாரா தாங்க இருக்குது. இன்றைய தினமும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க நிதானமாக இருக்கணுங்க. மற்றவங்க பேச்சு கேட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தை இன்னைக்கு பார்த்து பயன்படுத்துங்க. குறிப்பாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் காலை 11:30 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கு பிறகு ரோகிணி நட்சத்திரக்காரங்க மாலையில் மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் காலையில் ரோகிணி நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கணுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:30 சந்திராஷ்டமம் தொடங்குகிறதுங்க. அப்படி இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் காலையிலிருந்தே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே போல பேஸ்புக் வாட்ஸ்அப் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க அற்புதமாக இருக்குதுங்க. அதனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க. இருந்தாலும் ரோகிணி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எச்சரிக்கையாக இருக்கணும். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே கொஞ்சம் நிதானமா பேசுங்க. முன் கோபத்தை தவிர்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சாதாரணமா பேச போய் அது சண்டையில முடியக்கூடாது. அதனால பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதாவது இன்றைய தினத்துல உங்க பேச்சுல வந்து ஒரு விரட்டல் உருட்டல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலே வேற மாதிரிதான் அது இன்னைக்கு கோபத்துலதான் போய் முடியும். அப்படி இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இங்கிதமாக பேசுனீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேளுங்க. வீட்டுல கண்டிப்பா உங்களுக்கு கனிவா கொண்டாந்து கொடுப்பாங்க. காஃபி போட்டு தர முடியாதா அப்படின்னு கேளுங்க. அது வேற மாதிரி போகும். அதுவும் சந்திராஷ்டமம் இருக்கிற அன்னைக்கு கொஞ்சம் கனிஞ்சி போனீங்கன்னா கஷ்டங்கள் எதுவும் வராது. ஆனா துணிஞ்சு ஏதாவது பேச போனீங்கன்னா சின்ன சின்ன துக்கங்கள் வரதான் செய்யுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும். அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. உத்தியோகத்துல நீங்க என்னதான் உழைச்சாலும் யாராவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பெருசுபடுத்திட்டே இருந்தீங்கன்னா எங்கேயுமே வேலை பார்க்க முடியாது. அதனால குறை சொல்ற கூட்டங்கள் குறை சொல்லி கொண்டே இருக்கட்டும். அதை காதல வாங்கிக்காம இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. சந்திராஷ்டமம் இன்றைய தினத்துல இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு மிளகு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, எழுத்தாற்றல் பேச்சாற்றல் சொல்லாற்றல் எல்லா ஆற்றலும் உடையவங்க நீங்க தாங்க. ஆனா அந்த ஆற்றலை எல்லாம் அடுத்தவர்களுக்கு தான் நீங்கள் பயன்படுத்தி ஆக வேண்டியதை ஆக்கி தரீங்களே தவிர உங்களுக்குன்னு பார்த்தா அதை நீங்க எப்பயுமே பயன்படுத்தவே மாட்டீங்க. சுருக்கமா சொல்ல போனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மொழி ஆற்றல் அது எதுவுமே உங்களுக்கு பயன்படுறதே கிடையாதுங்க. அதனாலதான் வீட்டுல இருக்கிறவங்க உங்களை ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க விஷயம்னா ஓடி போய் ஒத்த கால நின்று எல்லாத்தையும் முடிக்கிறீங்க. ஆனா நம்ம வீட்டு விஷயம்னா ஆட்டும் பார்க்கலாம், நீ அப்படியே கொஞ்சம் பாத்துற, எனக்கு கொஞ்சம் வெளிவேலை இருக்கு அப்படின்னு ஏங்க தள்ளி போடுறீங்க அப்படின்னு ஒரு சிலர் உங்களுக்கு கோபப்படுறதெல்லாம் உண்டுங்க. அதனால எப்பொழுதும் மற்றவர்களினுடைய நலனுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு இன்றைய நாள் பரவாயில்லைங்க. 7 இடத்துல சந்திரன் உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேரா பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நகைச்சுவையாக இன்னைக்கு 4 பேர்கிட்ட நீங்க பேசுவீங்க. அந்த நகைச்சுவையை ரசிப்பதற்காகவே ஒரு கூட்டம் உங்களை சுத்தி இன்னைக்கு நின்னுகிட்டே தாங்க இருக்கும். சுக்கரனுடைய போக்கு கொஞ்சம் சரியில்லாததுனால செலவுகள் கூடிக்கிட்டே போகுதே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அஷ்டமத்து சனியும் ஒரு பக்கம் உங்களை நெருக்கிக்கிட்டே இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன கடன் எல்லாம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்குது. கடங்காரங்களுக்கு பதில் சொல்றதுதான் இருக்கு இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு
தீவிரமாக நீங்க யோசிப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆதரவாக உங்க ராசிநாதன் புதன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களால சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்ல. ஆனா கூட்டு வியாபாரம் செய்யறவங்க பங்குதாரர்களை பகச்சிகமா இருக்கிறது இன்னைக்கு நல்லது. அதே மாதிரி உத்தியோகத்துல பார்த்தா ஒரு பேச்சு பார்க்கலன்னா வேற பேச்சுன்னு சிலர் பேசுவாங்க. அது அவங்க குணம். அதுக்காக நீங்க ஏன் வருத்தப்பட்டு இருக்கீங்க? இன்றைய தினத்துல பிள்ளைகளால் சின்ன சின்ன செலவுகள் இருந்துருக்கும், சின்ன சின்னதாக உடல்நல குறைவும் இருக்கும். அதனால ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்ட பாருங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரங்களே, கனவு கண்டுகொண்டே இருக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க. கற்பனையில் மிதக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க. பத்தாம் வகுப்பு படிக்கும் போதே நீ வந்து என்னாக போற அப்படின்னு கேட்டா கலெக்டராக போறேன், மந்திரியாக போறேன் அப்படின்னு ரொம்ப விவரமாக பேசக்கூடியவர்களும் நீங்க தாங்க. அது மட்டும் இல்லாம எப்பொழுதுமே தொலைநோக்கு சிந்தனை உங்க கூட இருக்குங்க. எதையுமே பெருசா யோசிச்சுதான் உங்களுக்கு பழக்கம். சின்னதா எதையுமே நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. பெரிய பெரிய பொறுப்புகள், பெரிய பெரிய பதவிகள், பெரிய பெரிய சவால்களை எதிர்கொள்றது இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலையாகுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், பிரபலங்களும் அறிமுகம் ஆகுவாங்க. ரொம்ப நாளா தள்ளி போன விஷயங்கள், வீடு வாங்குறதோ அல்லது விற்கிறதோ அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு சாதகமாக முடியும். பேங்க் லோனுக்கு கூட இன்னைக்கு நீங்க முயற்சிகள் எல்லாம் செய்யலாங்க. அதே மாதிரி பேசாம இருந்து வந்த சில உறவினர்கள் நண்பர்கள் அவங்க எல்லாம் வழியே வந்து பேசுவாங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுக்கு பக்கபலமாக சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்த கல்லூரியில அல்லது எதிர்பார்த்த நிறுவனத்துல இடம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை இன்னைக்கு கொஞ்சம் நீங்க விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற யோசனைகள் உங்க உள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய பலம் எது, பலவீனம் எது, அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னைத்தானே இன்னைக்கு கொஞ்சம் நீங்க செதுக்கிக் கொள்வீங்க. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி செய்தியையும் நீங்க எதிர்பார்க்கலாங்க. போட்டிகள் எதுவாக இருந்தாலும், சவால்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, பாகுபாடு பார்க்காமல் சூரியன் எல்லோருக்கும் ஒளி கற்றைகளை அள்ளி வீசுவது போல ஏற்றம் இறக்கம் பார்க்காம எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லோருக்கும் உதவக்கூடியவங்க நீங்க தாங்க. அது மட்டும் இல்லாம நண்பர்களாக இருந்தாலும் பகைவர்களாக இருந்தாலும் எல்லோரையும் சரிசமமாக நடத்தக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இளைஞர்களாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் உங்களை விட வயதில் அதிகமானவர்களாக குறைவானவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் தகுந்த மரியாதையை தரக்கூடியவர்கள் நீங்க தாங்க. பணம், காசு, பதவி, பட்டம், புகழ்னு பெரிய பெரிய அளவுல நீங்க முன்னேறி சென்றாலும் பழச மறக்காம இருக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுக்கு ஆதரவாக பலம் தரக்கூடிய வகையில கேது உட்கார்ந்து இருக்கிறார். அதனால ஆன்மீகத்துல இன்னைக்கு கொஞ்சம் நாட்டம் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க. ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சிட்டு இருந்த கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை இன்றைய தினம் நீங்க நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி செய்திகளையும் நீங்க எதிர்பார்க்கலாங்க. இரண்டாம் இடத்துல உங்க ராசிநாதன் சூரியன் செவ்வாயோட சேர்ந்து புதனோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால சில நேரங்கள்ல சில இடத்துல சிலரிடத்துல நீங்க வந்து கராராக பேசி சில முக்கியமான வேலைகளை இன்னைக்கு முடிச்சு காட்டுவீங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள், விஷயங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்துல முடியுங்க. வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியால இன்னைக்கு நீங்க
ஜெயிச்சு காட்டுவீங்க. குரு பகவான் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சிலர் உங்களை பத்தி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பெருசுபடுத்திக்காம இருந்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ஏன்னா குரு பகவான் ஆறுல இருந்தாலே பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு சின்ன சின்ன கவலைகள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. சனி பகவான் உங்களுக்கு எல்லா வகையிலுமே உதவிகரமாக இருக்கிறார். அதனால உத்தியோகத்துல இன்னைக்கு உங்க கைதாங்க ஓங்கி நிற்கும். சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புதன் உங்களுக்கு வலுவா உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால இங்கிதமான பேச்சால இன்னைக்கு எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க மூலமா சில உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரங்களே, படிச்சது என்னவோ நீங்க ரெண்டு மொழியாகத்தாங்க இருக்கும், ஆனா நீங்க பேசுறது எல்லாமே நாலு மொழியா இருக்கும், ஐந்து மொழியாக இருக்கும். அவங்கவுங்க சில மொழிகளை படிக்கிறதுக்கு பாடாபட்டுருப்பாங்க, ஆனா நீங்க பத்து நாள்லேயே பல மொழிகளை படிக்கும் அளவிற்கு ஞானம் உடையவர்களாக எப்போதும் இருப்பீங்க. கண் பார்த்தால் கை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு ஒரு கற்பூர மூளைன்னு சொல்லுவாங்களே, அந்த கற்பூர புத்தி உடையவர்கள் எல்லாம் நீங்க தான். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வீட்டில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கூட நீங்க வாங்குவீங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே பலம் தரக்கூடிய வகையில கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லாத்திலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. சந்திரன் நாலாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. வண்டி வாகனம் பழச கொடுத்துட்டு புதுசு வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது வண்டியில இருக்கக்கூடிய அந்த பழுதுகளை நீக்கி புதுசு புது சாமான்கள் புது சாதனங்கள் அதில் பொருத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்க ராசிக்குள்ளார நெருப்பு கிரகங்கள் இருக்கிறதுனால அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கோபப்படாம இருந்தீங்கன்னா நல்லதுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன விவாதங்கள் விமர்சனங்கள் அதெல்லாம் உங்களை நோக்கி வரும், அதெல்லாம் பெருசுபடுத்திக்காம நம்முடைய எதிர்காலம் எப்படி நாம முன்னேறலாம் அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. நமக்குள்ளே நாம உட்கார்ந்து பெருமை பேசிக்கிறதோ அல்லது நமக்குள்ளே உட்கார்ந்துட்டு சண்டை போட்டுக்கிறதோ அதெல்லாம் பின்காலத்துல சரி வராதுங்க. அதை நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்குள்ளார வருத்தமா இருக்கும். அதனாலதான் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆக வேண்டியது என்னன்னு யோசிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுக்கு பக்கபலமாக உங்க ராசிநாதன் புதன் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்களை பத்தி இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. வியாபாரம் ஓரளவு பரவாயில்ல, எதிர்பார்க்கிற அளவுக்கு லாபம் கிடைக்கலையே அப்படிங்கிற ஆதங்கம் கொஞ்சம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதாவது வாடகை பாக்கி இருக்குது, கடைக்கு வாடகை தர வேண்டியது இருக்குது, அதே மாதிரி பணியாட்களுக்கு சம்பளம் முழுசா தர வேண்டியது இருக்குது, தீபாவளி வேற வரப்போகுது, போனஸ் வேற அவங்களுக்கு தரணும், இது மாதிரி மனசுக்குள்ளார சின்ன சின்ன கவலைகள் ஓடிக்கிட்டே இருக்குங்க. உத்தியோகஸ்தானத்தை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உத்தியோகத்துல இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே, வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது திருவிழாவாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டு சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் பெருமையாக திறமையாக சிறப்பாக மற்றவர்களெல்லாம் வியக்கும்படி சிறப்பாக நடாத்தி காட்டுபவர்கள் நீங்க தாங்க. அதனால தான் உங்களை சிலர் வந்து விழா வேந்தன் விழா நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அதில் புதுமையை புகுத்த கூடிய அளவிற்கு கடுமையாக உழைப்பவர்களும் நீங்க தாங்க. அது மட்டும் இல்லாம கலை உணர்வு உங்க கூட இருக்குங்க, உங்க ரத்தத்திலேயே அது கலந்திருக்குங்க. பாட்டு இசை நடனம் நாட்டியம் நடிப்புன்னு பல கலைகள் தெரிந்தவர்களாகவும் நீங்க இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலமா உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. சாதுரியமான பேச்சால இன்னைக்கு சாதிப்பீங்க. சந்திரனும் உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால
எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட் மூலமா இன்னைக்கு பணம் பெறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஒருபுறம் மூன்று கிரகங்கள் 12 இடத்துல உட்கார்ந்து அடுக்கடுக்காக செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்கள்ல நீங்க ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. ஆனாலும் இன்னொரு புறம் சந்திரன் உங்களுக்கு பலத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். உங்க ராசிநாதன் சுக்கரனும் உங்களுக்கு பலத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியம் ஒரு பக்கம் உள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. குரு பகவானும் சனி பகவானும் சரியில்லாம இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன மனக்கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும். கடந்த காலத்துல கிடைச்ச நல்ல வாய்ப்புகளை தவறாக நாம விட்டுட்டோமே, தவற விட்டுட்டோமே, அடுத்தது அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிற ஆதங்கம் வரும். அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க தைரியமாக இருக்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். போட்டிகள் அதிகமா இருக்கும். எதிர்நீச்சல் போட்டுதான் இங்கிதமா பேசிதான் வாடிக்கையாளர்களுடைய மனசை கவர்ந்து இன்றைய தினம் நீங்க லாபம் பார்ப்பீங்க. பழைய பாக்கியிலும் இன்னைக்கு வசூலாகுங்க. உத்தியோகஸ்தானாதிபதி வலுத்து உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்துல உங்களுக்கு மறுக்கப்பட்ட சில உரிமைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலதிகாரிகளை சந்திச்சு ஏதாவது நீங்க பேசுறதா இருந்தாலும் பேசலாம், எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். சின்ன சின்ன சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, எந்த வேலையை எடுத்தாலும் அந்த வேலையாகவே அதே சிந்தனையாகவே இருந்து வேலையை சிறப்பாக முடித்து காட்டக்கூடியவங்க நீங்க தாங்க. உங்க ராசிநாதன் செவ்வாயா வர்றதுனாலதான் நீங்க எப்பொழுதுமே சுறுசுறுப்பாகவே இருந்து கொண்டிருப்பீங்க. விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட எந்த வேலைக்குமே விடுப்பு நீங்கள் தரமாட்டீங்க. எல்லாம் சரியா இருக்கணும், எப்பவும் சரியா இருக்கணும் அப்படின்னு நேர்மையான பாதையில் செல்லக்கூடியவர்களும் நீங்க தாங்க. உண்மைக்கு புறம்பாக யாரேனும் செயல்பட்டால் அவர்களை ஒதுக்கி தள்ளக்கூடிய தைரியசாலிகளும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சுபிட்சத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடன் ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து லாபத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளா இழுபறியா இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் நல்ல விதத்துல முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அரசாங்க வேலைகள் எதுவும் இருந்தாலும் இன்னைக்கு நீங்க முயற்சிக்கலாம். அரசு அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. சொத்து விவகாரங்களும் இன்னைக்கு சுமூகமாக முடியுங்க. 10 கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கும், அலைஞ்சின் இருக்கும், என்னத்துக்கு இதெல்லாம் அடுத்ததா இருந்து நாம ஏதாவது சுமூகமா பேசி முடிவெடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் தனஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தந்தை வழி உறவினர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. தந்தை வழியில சில உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வருங்க. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கு. என்னதான் போட்டிகள் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய அந்த ஒரு சிந்தனை இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய அந்த சின்ன சின்னதாக நீங்க ராஜதந்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க வியாபாரத்துல, அந்த ராஜதந்திரத்தால இன்னைக்கு அதிகமான லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்துல எல்லா வகையிலுமே இன்னைக்கு செல்வாக்கு உண்டு. சின்ன சின்ன சலுகைகளும் கிடைக்கும். உயரதிகாரிகள் மற்றும் கூட வேலை பார்க்கறவங்களுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரங்களே, குறிவைத்து எதையும் செய்பவர்கள் நீங்க தாங்க. குறிக்கோளுடன் இருப்பவர்களும் நீங்க தாங்க. பிரயாண பிரியர்களும் நீங்க தாங்க. இயற்கையை அதிகமாக நேசித்து கொண்டே இருப்பீங்க. சின்ன வீடா இருந்தாலும் அந்த வீட்டு மொட்டை மாடியில ஒரு சின்ன தோட்டத்தை அமைத்துக் கொள்பவர்களும் நீங்க தாங்க. அது மட்டும் இல்லாம நகரப்பகுதியிலையும் உங்களால நன்றாக இருக்க முடியும். அதே நேரத்துல ஊரை தள்ளி ஒதுக்குப்புறமாகவும் அமைதியை தேடக்கூடியவர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்குது. உங்க ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி
இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்களை பற்றி ஏதாவது முணுமுணுப்பு கிசுகிசுப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு தாங்க இருக்கும். என்னை பத்தி இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்களா, நான் பார் விட மாட்டேன், அந்த சவால்லாம் தேவையே இல்லைங்க. சும்மா விதண்டாவாதம் பேசுறவங்க, வதந்திகளை கிளப்பி விடுறவங்க மறுபடியும் எல்லாம் அடங்கி போயிடுவாங்க. அதுக்காக நீங்க ஆத்திரப்பட்டு உங்களுடைய பொன்னான நேரத்தை அதுல கொண்டு போய் நீங்க வீணடித்து கொண்டிருக்க வேண்டாங்க. இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்துல காலை 11:30 வரைக்குமே சந்திரன் பயணிக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் காலையில கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பூராடம் நட்சத்திரத்துல காலை 11:30 முதல் சந்திரன் பயணிக்க இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் நிதானமாக இன்னைக்கு இருக்கணுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக இன்றைக்கு முடியும். எல்லா வகையிலுமே உத்திராடம் நட்சத்திரக்காரங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் உங்க ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால சின்ன சின்னதாக ஒரு சோர்வு களைப்பு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். ஏழரை சனியிலையும் பாதச்சனி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால சின்ன சின்னதாக விரய செலவுகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் அவங்களோட சின்னதா வந்து மனக்கசப்புகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. 15 வருஷமா பழகிட்டு இருக்காங்க, ஆனா நம்மளை பத்தி சரியா புரிஞ்சுக்காம இருக்காங்களே, ஒரு எதிர்பார்ப்போட தானே நம்ம கிட்ட இருந்திருக்காங்க. அப்ப இதுவரைக்கும் பழகினதெல்லாம் பேசினதெல்லாம் அப்ப அதெல்லாமே நடிப்பா அப்படின்னு சிலருடைய துரோகங்களை நினைச்சு இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கவலைப்படுவீங்க, ஆத்திரப்படுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தாங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்கள் இருக்கும், வேலை சுமை இருக்கும், அதனால எல்லாரையும் அனுசரிச்சு கொண்டு போறது நல்லதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமத்தம் இன்றைய நாள் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களே, மண்ணையும் பொன்னையும் மதிக்கின்ற இந்த உலகத்திலே மனிதர்களை மதிக்கக்கூடிய மனிதநேய சிங்கங்கள் நீங்க தாங்க. ஆமாங்க, உதவின்னு யாராவது உட்கார்ந்து கவலையோட கன்னத்துல கை வச்சு கண்களை கசக்கினால் உடனே அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு தேறுதல் சொல்வதோடு மட்டுமில்லாமல் வெறுங்கையோட அவங்களை அனுப்பாம தன் கையில இருக்கிறத எதையாவது கொடுத்து அனுப்பி அடுத்த கட்டமாக அவங்க வாழ்க்கையில வாழ்வதற்கு சில வழிவகைகளை வகுத்து தரக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சின்ன சின்னதாக செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும், அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். ஏன்னா 12 இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க ஆரோக்கியத்துல அக்கறை காட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் கொஞ்சம் ஆரம்பமாகும், இருந்தாலும் நீங்க விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, பிரச்சனை ஏதாவது இல்லைன்னா உடம்பு முடியாம போகுதே அப்படின்னு நீங்க மாறி மாறி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஏன் இப்படி எல்லாம் ஆகுது, எதனால இப்படி எல்லாம் ஆகுது, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடையாதா, இதுக்கெல்லாம் ஒரு விடிவு கிடையாதா, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் நம்ம வாழ்ந்தாகணுமா அப்படிங்கிற கேள்விக்குறியும் உங்க உள் மனசுக்குள்ளார ஓடிட்டு தாங்க இருக்கும். ராசிக்குள்ளார சனி பகவான் உட்கார்ந்துகிட்டு நல்லது செய்யற மாதிரி கொண்டு போய் சில அல்லது செய்துகிட்டு இருக்காருங்க. குரு பகவானும் ராசிக்குள்ளார உட்கார்ந்து ஜென்ம குருவாக இருந்து உங்களை பலவீனப்படுத்தி இருக்கிறாருங்க. இருந்தாலும் சுக்கிரன் உங்களுடைய யோகாதிபதி பலமா உட்கார்ந்து இருக்கிறார், அதனால சூழ்ச்சிகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு பக்கம் மனக்கசப்புகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சுக்கிரன் உங்களுக்கு பாசத்தை ஏற்படுத்துவாரு. பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நிறைவேற்றுவீங்க. வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல, இருந்தாலும் வியாபாரத்துல சில டெக்னிக்ஸ் தந்திரங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்க கத்துப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதங்கம் இருக்கும். மேலதிகாரி கூப்பிட்டிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே என்னாக போதும் தெரியலையேங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனாலும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கு அலுவலகத்துல உங்களுக்கு மரியாதை உண்டுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடந்த ராசிக்காரங்களே, குடத்திலிட்ட விளக்காக சில காலம் இருந்தாலும் தன்னுடைய கடின உழைப்பின் மூலமாக குன்றிலிட்ட விளக்காக பிரகாசிக்க கூடியவர்கள் நீங்க தாங்க. அனுபவ அறிவு அதிகமுடையவர்களும் நீங்க தாங்க. அடிபட்டு அடிபட்டு வாழ்க்கையில நீங்க அதிகமான விஷயங்களை கத்துக்கிட்டீங்க. அதனாலதான் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், ஒரே நேரத்துல ரெண்டு மூன்று பிரச்சனைகள் வந்தாலும், அதையெல்லாம் உட்கார்ந்து எல்லாத்தையும் ஒரே நபராக இருந்து, தனிநபராக இருந்து, தனி ஒருவராக இருந்து சமாளிக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் எல்லாம் நீங்க தாங்க. அதனாலதாங்க மெத்த படிச்ச மேதாவிகள் கூட உங்களுடைய பட்டறிவு, பகுத்தறிவு, அனுபவ அறிவை கண்டு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் பரவாயில்லைங்க. எட்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் உட்கார்ந்து எதை தொட்டாலும் சின்ன சின்ன நஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் இன்றைய தினத்துல அந்த நஷ்டங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு லாபம் இன்னைக்கு நீங்க பார்ப்பீங்க. சந்திரன் சாதகமாக இருக்கிறார். அதிலும் ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் வலுவாக இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. சவால்களில் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க பேசி தீர்க்கலாம். அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த தடுமாற்றம், பயம், அதெல்லாம் போய் இன்னைக்கு ஒரு கம்பீரம் உங்க மனசுக்குள்ளார இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றமும் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகமான லாபத்தை எதிர்பாருங்க. அதே மாதிரி எதிர்கடக்காரங்க, பக்கத்து கடக்காரங்களோட இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் சரியாகுங்க. அவங்க வியாபாரத்தை அவங்க பாக்குறாங்க, நம்ம வியாபாரத்தை நாம பார்ப்போம். நம்ம கடையில இல்லாத பொருள் அவங்க கடையில இருக்குன்னு நாம சொல்றது இல்ல, எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய மனசு இன்னைக்கு உள்ளுக்குள்ளார உங்களுக்கு வரும். அதே மாதிரி பங்குதாரர்களால சின்ன சின்ன தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால கூட்டு தொழில் செய்யறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல. உத்தியோகஸ்தானத்துல சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும். ஆனாலும் உத்தியோகத்துல நாம வந்து நிலைப்போமோ நிலைக்க மாட்டோமோ, இந்த வேலை இப்படி டெய்லி போராட்டமா போயின்னு இருக்கே, அந்த மாதிரி எண்ணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். சந்திரன் இன்னைக்கு சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. வண்டி வாகன பழுதெல்லாம் கொஞ்சம் சரி செய்வீங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்களும் இன்னைக்கு புதுசு வாங்குவீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரங்களே, ஆசிரியத்தன்மை உடையவங்க நீங்க தாங்க. ஆமாங்க, உங்களுடைய ராசிநாதனாக பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வரார். அதனால தாங்க அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுதலாக இருப்பீங்க, வழிகாட்டியாகவும் இருப்பீங்க, மற்றவர்களை நெறிப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க, மற்றவருடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் நீங்க வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களால வளர்ந்தவங்க, உங்களால வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவங்க, அவங்க மூலமாக இன்னைக்கு ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் எதிர்பார்க்கலாங்க. ஷேர் மார்க்கெட் மூலமா பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்துல ரெண்டு ராஜகிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கு பக்கபலமாக ராகு இருக்கிறதுனால இன்றைய தினத்துல வேற்றுமொழிக்காரங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாகவும் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. சூரியன் செவ்வாய் புதன் மூன்று கிரகங்கள் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழசெல்லாம் பேசிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க, அதையெல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் செய்வங்களுக்கு சின்ன சின்னதாக கருத்து மோதல் வர வாய்ப்பு இருக்குது. அதனால கூட்டு தொழில் செய்யறவங்க, பங்குதாரர்கள்
மற்றவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. ஒரு சிலருக்கு பங்குதாரர்கள் விலகி போயிடுவாங்க, வேற சில புது பங்குதாரர்களை சேர்க்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரும். ஆனா வியாபார விஷயமாக சிக்கல் விஷயமாக நீங்க வந்து கோர்ட்டு கேஸ்னு அலையாம கொஞ்சம் பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால உத்தியோகத்துல இன்னைக்கு உங்க கைதாங்க ஓங்கி நிற்கும், சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சக ஊழியர்களும் உங்களை மதிச்சு நடந்துப்பாங்க, பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு, குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. வியாபாரம் எல்லாருக்குமே ஒத்து வருவாங்க. ஒரு சிலர்லாம் பிஇ படிச்சிருப்பாங்க, எம்பிஏ படிச்சிருப்பாங்க, சில கம்பெனியில வேலை பார்ப்பாங்க. ஆனா மேலதிகாரிகள் சரியில்லை, இல்லைனா கூட வேலை பார்க்கறவங்க சரியில்லை. அப்படி இருக்கிறதுனால வேலையை விட்டுட்டேன், சம்பளமும் ஒழுங்கா தரமாட்டேங்கிறாங்க. 6 மாசமா அந்த வேலையில தான் இருக்கிறேன், ஆனா எந்த சம்பளமும் ஏத்தல, சம்பளத்தை உயர்த்தி தரல, எந்த வகையிலுமே முன்னேற்றமும் கிடையாது. அதனாலதான் அந்த வேலையை தூக்கி போட்டுட்டு சொந்தமா தொழில் பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வியாபாரம்ங்கிறது எல்லாருக்குமே ஒத்து வரக்கூடிய விஷயம் கிடையாதுங்க. உங்க ஜாதகத்துல வியாபாரத்துக்குரிய கிரகங்கள் வலுவாக இருக்க வேண்டுங்க. அது இந்த கூட்டு வியாபாரம் செய்யறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. 15 வருஷமா நானும் இவரும் ரொம்ப க்ளோஸுங்க. அதாவது பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதுல இருந்து காலேஜில இருந்து எல்லாம் ஒன்னாதான் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைய வரைக்கும் வந்து ரெண்டு குடும்பமும் ரொம்ப நெருக்கமா தாங்க பழகின் இருக்கோம். அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு தொழில் செய்யலாம்னு இருக்கோங்க. அதெல்லாம் உங்க ஜாதகத்தை பார்த்து தாங்க நீங்க முடிவெடுக்கணும். குறிப்பாக உபய ராசிகள்ல பிறந்தவங்களுக்கு கூட்டு தொழில் எந்த காலத்திலுமே ஒத்து வராதுங்க. உபய ராசிகள் அப்படிங்கிறது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இதெல்லாம் வந்து உபய ராசிகள். இந்த உபய ராசினாலே என்ன அர்த்தம், அடுத்தவங்களுக்கு உபயோகப்படக்கூடியவங்க தான் இந்த உபய ராசிகள்ல பிறந்தவங்க. அதனால கூட்டாக இந்த உபய ராசிக்காரர்கள் ஏதாவது கூட்டு தொழில் செய்தாங்கன்னா பங்கு, அதாவது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும், பங்குதாரர்களோட ப்ராப்ளங்கள், ஏதாவது ஒரு மோதல் போக்கு வந்துகிட்டே இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த 4 ராசிக்காரங்க கூட்டு தொழிலை எப்போதுமே தவிர்க்கிறது நல்லதுங்க. அண்டர்ஸ்டாண்டிங் பிசினஸ் அப்படிம்பாங்க, அதாவது அக்ரிமெண்ட் எல்லாம் போடாம இந்த வேலை முடிஞ்சதுன்னா 15% கமிஷன் அப்படின்னு பேசிப்பாங்க. அது ஓரளவு பரவாயில்ல, அதுல சிக்கிக்காம எல்லாருமே தப்பிக்க முடியுங்க. அதே மாதிரி உங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு 7ஆம் இடம் நல்லா இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடம் தான் உங்களுடைய மற்றொரு பக்கத்தை, மற்றொரு முகத்தை காட்டக்கூடியது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு யார் வந்து சேர்வாங்க, அது வாழ்க்கை துணையாகிய மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது கணவனாக இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரத்துல வந்து உங்களுக்கு உறுதுணையாக உங்களுக்கு பங்குதாரர்களாக யார் வருவாங்க, இதையெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய உணர்த்தக்கூடிய இடம்தான் அந்த 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தா முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து வியாபாரத்தை தவிர்க்கிறது நல்லது, கூட்டு தொழில் தவிர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதிலும் ஒரு சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி ராகு உட்கார்ந்திருப்பாங்க, சனி பகவானும் செவ்வாயும் உட்கார்ந்திருப்பாங்க, சனி பகவானுடன் கேது உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப 7ஆம் இடத்துல இந்த மாதிரி பாபகிரகங்களுடைய ஆக்கிரமிப்பு இருந்தாலே நீங்க முடிஞ்ச வரைக்கும் கூட்டு தொழிலை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா லக்னத்திலேயே சனிராக உட்கார்ந்துருப்பாங்க. இவங்கெல்லாம் வியாபாரம்னு போய் உட்கார்ந்துகிட்டு காசை போட்டு போட்டு இருக்கிறதெல்லாம் வித்து வித்து அதுல எல்லா பணத்தையும் போட்டுட்டு கடைசியா வந்து நஷ்டப்பட்டு வெறுங்கையோட வெளியில வருவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம்ங்கிறது என்ன, ஒரு கம்பீரமான விஷயம்தான், ஆனா அதே நேரத்துல எல்லா நேரமும் உழைக்கக்கூடிய ஒரு விஷயம் வியாபாரம். இப்ப உத்தியோகம் அப்படிங்கக்குள்ள 8 மணி நேரம் 10 மணி நேரம் தான் வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து வியாபாரம் அப்படிங்கக்குள்ள எல்லா நேரமும் உழைக்க வேண்டி இருக்கும். நீங்க தான் முதலாளி, நீங்க தான் தொழிலாளி, நீங்க தான் உங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நெருக்கடிகளும் சில நேரங்கள்ல வரும். என்னதான் மற்றவங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைச்சாலும் வியாபாரத்துல உங்களுடைய கண்காணிப்பு சிறப்பாக இருந்தாதான் நீங்க அதிகமான லாபத்தை வந்து சம்பாதிக்க முடியும். அதனால வியாபாரம் ஆரம்பிக்கிறதா இருந்தா யோசிச்சு பண்ணுங்க. குறைந்தபட்சம் ஒரு 5 வருடத்துக்காவது நல்ல யோகமான தசாபுத்தி இருந்தாதான் வியாபாரத்துல வந்து லாபத்தை சம்பாதி
சாதிக்க முடியும். ஏன்னா கடனை போட்டு லோனை போட்டு முதலீடு போட்டு நீங்க ஆரம்பிச்சு எதிர்நீச்சல் போட்டு பஜார்ல நீங்க நிக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆயிடும். அதுக்கு அடுத்தது வந்து வாடிக்கையாளர்கள் வந்தவங்க மறுபடியும் திரும்ப வரவழைக்கணும். அந்த மாதிரியான காலகட்டத்துக்கெல்லாம் குறைந்தபட்சம் 5 வருடமாவது உங்களுக்கு கோச்சார கிரகங்கள், தசாபுத்திகள் இதெல்லாம் நல்லா இருக்கும்போது தான் துணிஞ்சு நீங்க வியாபாரத்தை தொடங்கலாம். இப்ப உங்களுக்கு சுக்கரதசை நடந்துட்டு இருக்கும், ஆனா உங்களுடைய பிள்ளைகளுக்கு மகனுக்கோ அல்லது மகளுக்கோ வந்து முதலாவது சுற்று ஏழரை சனி தொடங்கி இருக்குன்னு வைங்களேன், அப்ப நீங்க வியாபாரம் தொடங்கக்கூடாது. ஒரு சிலர்லாம் எனக்கு யோக தசை அதனால நான் ஆரம்பிச்சேன் அப்படிம்பாங்க. ஆனா அந்த மாதிரி நேரத்துல வியாபார நேரத்துல நீங்க குடும்ப ஜாதகத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே மாதிரி வீட்டுல யாருக்கு ரொம்ப நல்ல டைம் இருக்கு, யாருக்கு நல்ல காலம் நடந்துட்டு இருக்கு, அவங்க பேர்ல வியாபாரம் செய்யறதுல ஒன்னும் ஈகோ பார்க்க கூடாது. இந்த வருஷம் இவங்களுக்கு நல்லா இருக்குதா, குரு பலன் இருக்கா, தசாபுத்தி நல்லா இருக்கா, அவங்க பேர்ல வந்து நீங்க செக் எல்லாம் இஷ்யூ பண்ணலாம், அவங்கள வந்து முக்கியமான விஷயங்களை வந்து டீல் பண்ண சொல்லலாம். அது மாதிரி செய்தீங்கன்னா வியாபாரத்துல எப்பயுமே நஷ்டத்தை சந்திக்காம லாபத்தை தொடர்ந்து சந்திக்க முடியுங்க. அப்படி இருக்கிறதுனால ஜாதக அமைப்புகள், தசாபுத்தி அமைப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு நீங்க வியாபாரம் செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மதிப்பு மரியாதையையும் வாரி வழங்கும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன், உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன். வணக்கம்.